சினிமா பிரபலங்கள் திருமணத்தை ரொம்பவே விளையாட்டான்னு நினைக்கிறாங்க. கருத்து வேறுபாடு இல்லை சின்ன சின்ன காரணத்துக்காக விவாகரத்தும் செய்கிறாங்க. அப்படி விவாகரத்து செஞ்ச சிலர் மற்றொரு திருமணமும் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில பிரபலங்கள் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட முறை திருமணமும் செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட கோலிவுட் பிரபலங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காதல் மன்னன் ஜெமினி கணேசன் பல கௌரவ விருதுகளை பெற்றிருக்காரு. இவர் மூன்று முறை திருமணமும் செஞ்சுருக்காரு. முதல் மனைவி அலமேலு, இவங்களுக்கு நான்கு மகள்கள் இருக்காங்க. இரண்டாவது மனைவி நடிகை புஷ்பவல்லி, இவங்களுக்கு இரண்டு மகள்கள் இருக்காங்க. மூன்றாவது மனைவி நடிகை சாவித்ரி, இவங்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க. கடைசியில் தன்னோட 78வது வயதில் 36 வயது மிக்க ஜூலியானான்ற பெண்ணை இவர் திருமணம் செஞ்சதா ஒரு நியூஸ் இருக்கு. நடிகர் கமல்ஹாசன் நடிப்பு, நடனம், பாடல் எழுதுவது, பாடுவது, இயக்குவதுன்னு பன்முகம் கொண்டவர். நடன கலைஞரான வாணி கணபதியை 10 வருட திருமண வாழ்க்கைக்கு பிறகு விவாகரத்து செஞ்சார். குழந்தை பிறந்த பிறகுதான் நடிகை சரிகாவை திருமணமே செஞ்சுக்கிட்டாரு. இவரையும் கடந்த 2004 ஆண்டு விவாகரத்து செஞ்சிட்டாரு. நடிகை கௌதமியோட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்களும் பிரிஞ்சிட்டாங்க. கலைஞர் கருணாநிதி கலை, இலக்கியம், சினிமா, அரசியல்னு தான் காலூன்ற இடத்துல எல்லாத்துலயுமே வெற்றி கண்டவர். இவரோட முதல் மனைவி பத்மாவதி அம்மாள், அவங்க இறந்துட்டாங்க. இரண்டாவது மனைவி தயாளு அம்மாள். மூன்றாவது மனைவி ராஜாத்தி அம்மாள். நடிகை லட்சுமி இன்சூரன்ஸ் கம்பெனியில பணிபுரிஞ்ச பாஸ்கரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு ஐஸ்வர்யான்ற ஒரு மகள் இருக்காங்க. 1975 மோகன் சர்மாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்க 1980 விவாகரத்தும் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகரும் இயக்குனருமான சிவச்சந்திரனை காதலிச்சு 1989 திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு. நடிகை ராதிகா சரத்குமார் பிரதாப் போத்தனை திருமணம் செஞ்ச குறுகிய காலத்திலேயே கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து செஞ்சுக்கிட்டாரு. 1990 ரிச்சர்ட் ஹார்ட்டின்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. லண்டனில் செட்டிலும் ஆனார். இவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க. கடைசியாக நடிகர் சரத்குமாரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கு பெற்ற நடிகர். இவங்களுக்கும் மூன்று முறை திருமணம் நடந்திருக்கு. பார்க்கவின்ற தங்கமணியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்க நோய்வாய்ப்பட்டு 1942 இறந்தாங்க. சதானந்தவதியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்க 1962 இறந்தாங்க. முதல் மனைவியோட சாயல்ல இருந்ததால ஜானகி அம்மா மேல ஈர்ப்பு ஏற்பட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. நடிகர் சரத்பாபு 1981 ராமபிரபாஞ்சவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. 1988 விவாகரத்தும் செஞ்சுக்கிட்டாரு. எம்என் நம்பியாரின் மகளான ஸ்னேகாலதாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. பின்னால இவரையும் விவாகரத்து செஞ்சிட்டாரு. கடைசியா தன்னோட 61வது வயதுல பத்திரிகையாளரை திருமணம் செஞ்சுக்கிட்டதா ஒரு நியூஸ் இருக்கு. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா யுவன் சங்கர் ராஜாவோட தோழியான சுஜயா சந்திரனை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களோட திருமணம் 2005 நடந்துச்சு. இவங்க 2007 விவாகரத்தும் செஞ்சுக்கிட்டாங்க. ஷில்பா மோகனோட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததா ஒரு நியூஸ் இருக்கு. இவங்க திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த திருமணமும் குறுகிய காலத்திலேயே விவாகரத்து ஆச்சு. அம்மா இறந்த பிறகு ரொம்பவே மனமுடைந்து போன யுவன் சங்கர் ராஜா இஸ்லாம் பிறகு ஷாஃப்ரூன் நிசாரஞ்சவரை 2015 திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு கோலிவுட் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.